Hey guys, welcome to WOW Beauty Channel. In this video, subscribe to the WOW Beauty Channel and support me. And let's go to the video. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளையாடி இருப்போம். அதாங்க நம்ம பரமபாதம். இந்த கேம் என்னதான் நம்ம டெய்லி பார்க்குற ஒரு காமன் கேமா இருந்தாலும் இது பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. ஆமா கைஸ், இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேமை 2nd century BC கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் நம்ம இப்போ பரமபாதம் கேமை ஃபன்னுக்காக விளையாடுறோம். பட் அப்போ இருந்த குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தையும் அது கூட சேர்த்து அவங்களுடைய செயல்களுடைய வினை என்னன்னு கற்றுக் கொடுக்கவும் பயன்படுத்தி இருக்காங்க. அப்படியே காலங்கள் சென்று நம்மள பிரிட்டிஷ் ஆண்ட சமயத்துல பிரிட்டிஷ் தான் இந்த பரமபாதம் கேமை அவங்க ஊருக்கு இங்கிருந்து எடுத்துட்டு போய் மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க. என்னதான் நம்ம இந்தியாவுடைய கல்ச்சர் பின்னாடி பெரிய ஹிஸ்டரியே இருந்தாலும் நம்ம இந்தியாவுடைய ஜியோகிராஃபி அதாவது புவியியல் பின்னாடி நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்களும் இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த ஆன்டி கிராவிட்டி ஹில். இப்படி ஒன்று நம்ம இந்தியாவில் இருக்கான்னு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். அட ஆமாங் கைஸ், நம்ம இந்தியாவில் இருக்கிற லடாக் ஸ்டேட்டோடைய கேபிட்டலான லேல தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு மலை மேலே ஏறும்பொழுது நம்ம காரை ஆக்சிலரேட் பண்ணாமல் விட்டோம்னா அது கீழே போகாமல் மேலே போகும். இதை பார்த்துட்டு பயத்தில் நமக்கு யாருன்னா சூனிய வச்சிட்டாங்களோன்னு தோணும். ஆனால் இது வெறும் ஒரு சாதாரண ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். அது ஆக்சுவலி ஒரு டவுன்ஹில், அதாவது கீழே நோக்கி போகிற வழி. ஆனால் நம்ம கணக்கு ஒரு ஹப்ஹில் மாதிரி, அதாவது மேலே நோக்கி போகிற மாதிரி, அவ்வளோதான். அதை தவிர இது ஒன்றும் சூனியம்லாம் இல்லை. அண்ட் இந்த பிளேஸ் பேர் மேக்னெட்டிக் ஹில்னு சொல்லுவாங்க. அப்படியே காரை எடுத்துட்டு ஃப்ரான்ஸ்க்கு போனோம்னு வைங்க. அங்கே பாரிஸில் இருக்கிற அழகான ஈஃபில் டவர் இருக்குது. அந்த ஈஃபில் டவரோட ஹைட் 300 meters. ஆனால் இது ஒவ்வொரு சீசனுக்கும் மாறும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல? அப்படியெல்லாம் இல்லை கைஸ், ஈஃபில் டவர் ஃபுல்லாக அயனால் உருவாக்கி இருக்காங்க. ஸோ அது சம்மரில் ஹீட்னால அயன் எக்ஸ்பேண்ட், அதாவது விரியும். அதே மாதிரி விண்டரில் கோல்டுனால கான்ட்ராக்ட் ஆகும், அதாவது சுருங்கும். இதனால தான் ஈஃபில் டவரோட ஹைட்டு மாறிட்டே இருக்கு. ஈஃபில் டவரில் இருந்து இறங்கி கீழே வந்ததும் ஒரு சாக்லேட்டை அங்கே இருக்கிற பொட்டி கடையில் வாங்கி வாயில் போட்டால் ஒரே பல்லு வலி. என்னடான்னு பார்த்தா உள்ள சொத்து பல் இருக்கு. அப்போதான் நமக்கு ஒன்று தோணுது, நம்ம ஸ்கின்ல அடிபட்டா என்ன காயம்னாலும் அது சரியாகிறது. ஆனால் ஏன் பல்லுல இருக்கிற கேவிட்டிஸ் இல்லைனா டேமேஜ் சரி எதுவுமே சரியாக மாட்டேங்குதுன்னு? சிம்பிள் தான் கைஸ், நம்ம டீத்ஸ் தவிர எல்லாமே ஸ்கின்னால் கவர் ஆகி இருக்கு. ஸோ அங்கே ஏற்படுற அடி எல்லாமே சரியாகிரும். ஆர் அட்லீஸ்ட் நம்ம பாடியே அதை சரி பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் நம்ம டீத்ஸ் மட்டும் தானாகவே கியூர் ஆகாது, பிகாஸ் நம்ம ஸ்கின்ல லிவிங் டிஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் அது எப்போவுமே அதில் இருக்கிற ஒன்ஸ் எல்லாத்தையும் கியூர் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் ஹியூமன் டீத் வந்து எனாமல்னால் உருவாகி இருக்குது. அண்ட் அந்த எனாமலில் லிவிங் டிஷ்யூஸும் இல்லை. ஸோ என்ன அடிபட்டாலும் அது ஓனாக கியூர் பண்ணிக்காது. ஸோ நம்ம டீத்தை நம்ம தான் சேஃபாக பாதுகாக்கணும், இல்லைனா இருக்கிற எல்லா பழையும் பிடுங்கிற வேண்டியதுதான். அப்படி சாக்லேட்டை பற்றி யோசிச்சுட்டு வரும்பொழுது தூரத்தில் நம்ம ஃப்ரெண்டு நம்மளை பார்த்து பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. நம்மளும் பக்கத்தில் போனால் பாரிஸில் இருந்து 170 kilometers தள்ளி இருக்கிற ஒரு பீச்சுக்கு போவோம்னு சொல்லி நம்மளையும் கூட்டிகிட்டு போனாங்க. சரின்னு அங்கே போய் பார்த்தா தூரத்தில் டால்ஃபின்ஸ் கத்துற சத்தம் கேட்குது. அப்படி என்னடா பண்ணுதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற டால்ஃபின்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து பஃபர் ஃபிஷ் கூட விளையாடிட்டு இருக்கு. அப்படி ஏன் டால்ஃபின்ஸ் எல்லாம் பஃபர் ஃபிஷ் கூட விளையாடுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மேலே இருக்கிற ஐகார்டை கிளிக் பண்ணி அங்கே வர வீடியோவை போய் பாருங்கள், பிகாஸ் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி இருப்பேன்.
அப்படி டால்ஃபின்ஸ் விளையாடும் பொழுது ஒரு டால்ஃபினை இன்னொரு ஒரு டால்ஃபின் பேர் சொல்லி கூப்பிட்டு எனக்கு பாஸ் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னடான்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, எப்படி நம்ம ஹியூமன்ஸை ஒருத்தர் ஒருத்தர் நேம் வச்சு கூப்பிட்றோமோ அதே மாதிரி தான் டால்ஃபினும் பேர் வச்சு கூப்பிட்டுக்கும். இதை கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. டால்ஃபின்ஸை பற்றி இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம சின்ன வயசில் கலர் கோழி குஞ்சு பார்த்துருப்போம். அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஆமேசான் ஃபாரஸ்டில் பிங்க் கலர் டால்ஃபின் இருக்குது. அண்ட் அங்கே மட்டும் இல்லை, உலகத்தோட நிறைய பிளேஸில் இருக்குது, பட் ஆமேசானில் தான் அதிகமாக இருக்குது. இதனாலேயே இந்த வகை டால்ஃபினை ஆமேசான் ரிவர் டால்ஃபின்னு கூப்பிடுவாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது போல் இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸை தெரிஞ்சிக்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு WOW பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.